நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, முகேஷ் அப்படிங்கிற நண்பர் கமெண்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கூலிங் டைல்ஸை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அடுத்த லெவல் ரூஃப் நம்ம பண்ணலாமா, அந்த கூலிங் டைலை வந்து நம்ம ஃப்ளோரிங்காக வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பற்றின சிந்தனைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூலிங் டைலை வந்து நம்ம வீட்டோட ஃப்ளோரிங்காக பயன்படுத்தலாம், ஆனால் பயன்படுத்தலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிமெண்டேஷியஸ் மெட்டீரியலாக 3/4 இன்ச்சுக்கு வருது, அதை பயன்படுத்தலாமான்னா அது வந்து உங்களுக்கு திக்னஸ் கூட வரும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த மேற்பரப்பு வந்து அதில் வீட்டுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, பார்க்கிங்க்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் டைல்ஸே கிடைக்குது, டைல் திக்னஸில் வரக்கூடிய கூலிங் டைலை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து நம்ம இப்போ டெரஸில் ஆல்ரெடி டைல் போட்டோம், கூலிங் டைல் போட்டோம், அதுக்கு மேலே அப்படியே பில்டிங் எழுப்பலாமா அப்படின்னா அது வந்து நாட் ரெக்கமெண்டட், அந்தளவுக்கு வரவேற்க தகுந்தது இல்லை. காரணம் வந்து நம்பர் ஒன்று, அந்த டைல் நம்ம போட்டிருக்கிறது மழை நீர் வந்து விழுந்தால் அது போய் வழிஞ்சு ஓடுற மாதிரி அதில் ஸ்லோப் கொடுத்துருப்போம். அதனால தான் நம்ம ரூஃப் காங்கிரீட் வந்து நம்ம 0-0 டெட் லெவலில் அப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெதரிங் கோர்ஸ் நம்ம போடும்போது ஸ்லோப் கொடுத்து பண்ணுவோம், அதுக்கு மேலே நம்ம டைல் ஓட்டோம். அப்போது இந்த டைல் ஆகப்பட்டது வந்து பர்ஃபெக்டாக லெவலாக இருக்காது, ஸ்லோப் இருக்கும். அதை ஒன்று நம்ம மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம வந்து பிரிக் ஒர்க்குக்கு கீழே வர சுவருக்கு மேலே எங்கே பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த ரூஃப் காங்கிரீட் லெவல் வரைக்கும் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே தான் பிரிக் ஒர்க் பண்ணுறது நல்லது. நான் டைலுக்கு மேலே வந்து நம்ம அதில் டைலை மட்டும் உடைச்சிட்டு பண்ணுறது முறையில்லை. ஏன்னா கீழே வதரிங் கோர்ஸ் இருந்தால் அதையும் நம்ம எடுத்துகிட்டு அந்த ரூஃப் காங்கிரீட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணுறது நல்லது. இது ரெண்டாவது. அப்போது அதுக்கு மேலே வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அந்த டைலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லது. சில நண்பர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்க, அந்த டைலை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டைல் லெவலாக போட்டுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் வெதரிங் கோர்ஸ் வந்து கூடுதல் வெயிட்டாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து டைல் போடும்போது எடுத்துகிட்டு திரும்ப அந்த லெவல் பண்ணுறதுக்காக அந்த கலவை அதுக்கு மேலே டைல்னு கூடுதல் வெயிட் ஆகும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. இப்போது நம்ம வீடு இப்போ பண்ணுறோம், ஒரு அனதர் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம அடுத்த லெவல் டெவலப் பண்ண போகிறோம்னா இந்த கூலிங் டைல் அந்த மாதிரி மேலே எதுவும் ஒர்க் பண்ணாமல் வெறும் வந்து ஒரு சிமெண்ட் ஃப்ளோரிங் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுறது நல்லது. அது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணிக்கிறது நல்லது. பெர்மனெண்ட்டாக வந்து நம்ம இந்த டைல்லாம் போடாமல் இருக்கலாம், இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுவோம், அது எப்போன்னு தெரியலங்கிறப்போ இந்த மாதிரி டைல் போட்டுக்கிட்டு இருக்கிறது சேஃபு. அப்போது நம்ம எப்போ ஒர்க் பண்ண போகிறோமோ அப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். அதனால் இப்போ நீங்கள் உங்கள் வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாப்பில் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை முழுசாக ரிமூவ் பண்ணணும், ஏன் ரிமூவ் பண்ணணும், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேசணும், உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த மாதிரியான சூழல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.